அப்போஸ்தலருடைய உரிமையாக இருக்கும் திராவிட கட்சிகளுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது தேசிய அளவில் அதிகரித்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, கூட்டணி என்பது கூட்டணி என்பது சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது, கொள்கை என்பது நிலையானது. எல்லா கட்சியும் அப்படித்தான் இருக்குது. ஏதோ அதிமுக திராவிட மாடல் திராவிட கட்சி மட்டும் சொல்லாதீங்க. அதாவது எல்லா கட்சிகளுமே தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதன் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சூழ்நிலைக்கு தக்கவாறு கூட்டணி அமைப்பது எல்லா கட்சி தலைவருடைய இயல்பு. அந்த நிலையில தான் நாங்களும் அமைச்சிருக்கிறோம். இது அதாவது அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. நீங்க கொள்கையின் அடிப்படையில் மாற்றி பேசக்கூடாது. ஏன்னா நீங்க இதே திமுக ஒரே இல்ல இல்ல ஏங்க, இப்போ வரவேற்கத்தக்கிறதுனால தான் நாங்கள் அதில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம், அவியலாக இடம்பெற்றிருக்காங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சுதான் இல்லையா இருந்தா? அப்பெல்லாம் திராவிட மாடல் ஆச்சு, பாரதிய ஜனதா கட்சி தீண்ட கட்சா கட்சியா இருந்ததா? அவளுக்கு அதிகாரம் வேணா எப்படி வேணாலும் வளைஞ்சு கொடுப்பாங்க, பச்சை வந்த மாதிரி அடிக்கடி நிறமாறிக்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவானது, எல்லா கட்சிக்குமே பொதுவானது தான், அந்தந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், அதற்கு அந்தந்த தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைப்பாங்க. கொள்கை என்பது நிலையானது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. எங்களுடைய கொள்கையில் இருந்து நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் பெறல மாட்டோம். எது எங்களை ஆடி போய் ஆவணி மாசம் திறந்துடும். எங்க கட்சியை பொறுத்த எங்க கூட்டணியை பொறுத்தவரைக்கும் சுதந்திரமா செயல்படுறாங்க. திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி அடிமையா இருக்கு. எல்லாத்துக்குமே வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு ஆமாம்பாங்க, எங்களுக்கு அப்படி இல்லை, இல்லை கருப்பு காக்கா தான் பறக்குதுமாங்க. ஆக தனித்தன்மையுள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவரவர் கட்சி வளர வேண்டும் என்பதில் அக்கறை உண்டு. இப்பொழுது கூட்டணி என்று வந்த பிறகு இப்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற ஆரம்பித்து விட்டது. இனி அந்த இடம் இல்லை என்றால் அதுவரைக்கும் கூட்டணி அமைக்கின்ற வரை அந்தந்த கட்சியுடைய தலைவர்கள் அந்தந்த கட்சி ஒழுப்புக்கு தான் பார்ப்பாங்க. அந்தந்த கட்சி ஆட்சிக்கு வரவங்க தான் கட்சியை வச்சிருக்கிறாங்க. திமுக அப்படி இல்ல, திமுக மட்டும் தான் வரவன்னு மற்ற கட்சிகள் இருக்குது, எங்க கூட்டணி அப்படி அல்ல. ஆனா இதே மாதிரி ஒரே நிமிஷம், எங்களை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதேதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கும். தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தின் வருகின்ற பொழுது இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்பது அதிமுக. ஏற்கனவே நாங்கள் முதலமைச்சராக இருக்கும் போது இதே புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலே மேகதாதனுக்கு கட்டக்கூடாது என்று நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவிலே இருக்குது. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்குது, இன்றைக்கு காவிரி ஆற்றிலிருந்து காவிரி நீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி அனுப்பவோ முடிக்கோ கூடாது என்று தீர்ப்பு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து யாரும் மாற முடியாது. நீங்க எனக்கு நெருக்கீங்க. இப்போ ஸ்டாலின், திரு ஸ்டாலின் தான் கர்நாடக அரசுக்கு நெருக்கமா இருக்கார். அங்க இருக்கிற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தான் மேகதாதுல ஆனா கட்டியே தீருங்கிறாரு. இப்போ மாநில அரசாங்கம் தானே கட்டுறது, பிரதமர் போய் கட்டுறது இல்லையா? அவர் யார் அனுமதி கேட்கறது? யார் அவர் கட்டணம் சட்டமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டாரு. நீர்ப்பாசனத்துறை, கர்நாடக நீர்ப்பாசனத்துறை மாண்புமிகு சிவகுமார் அவர்கள் அங்கே மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நிதி சுமார் 10,000 கோடி என்று கருதுகிறேன், 10,000 கோடி சட்டமன்றத்திலே நிதி ஒதுக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளிவந்திருக்கு. பத்திரிகையில் செய்தி, இந்த பத்திரிகையில் ஊடகத்தில் வந்த செய்தி வச்சு தான் சொல்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் இந்த கூட்டணி அமைப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விவசாய உரிமைகளை பாதுகாக்கின்ற இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற 20 மாவட்டங்கள் குடிநீருக்கு ஆதாரம் இருக்கின்ற காவிரி நதி பிரச்சனை வருகின்ற பொழுது மேகதாது பிரச்சனையை ஏன் பேச மறுக்கிறார்? ஏன்னா அவர்தான், திரு சிவகுமார் அவர்கள் தான் மாண்புமிகு முதலமைச்சர்
கர்நாடகத்தை சென்றவுடன் அவருக்கு பொன்னாடை கொடுத்து பூக்கொத்து கொடுத்து வரவேற்றார். அப்படி மிக நெருக்கமாக இருக்கின்ற நீர்ப்பாசனத்துறை, கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சரோடு நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி அவர் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் இது நீங்கள் இங்கே மேகதாது அணை கட்டினால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும், ஆகவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் கோரிக்கை வைக்க மாட்டேங்கிறார்? அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி.